வணக்கம், நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரைனர் ஸ்கவுட்ஸ். இன்றைய காணொளியில் பிரதம் சோபான் ஸ்டேஜில் உள்ள க்ளவ் ஹிச் மற்றும் ஷிப் ஷாங்க் ஆகியவைகள் எப்படி போடலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ க்ளவ் ஹிச் எப்படி போகிறதுங்கிறத தெரிஞ்சுப்போம். இந்த ரோப்பில் இதுக்கு ரன்னிங் எண்டுன்னு பேர். ரன்னிங் எண்டை சப்போர்ட்டில், எந்த சப்போர்ட்டில் க்ளவ் ஹிச் போடணுமோ அதுக்கு மேலே ரன்னிங் எண்டை தூக்கி அப்படி மேலே போட்டுடணும். அப்புறம் அதை எடுத்து இதை கிராஸ் பண்ணி இந்த சப்போர்ட் மேலே அப்படி போட்டுடணும். இந்த இடத்துல ஒரு கேப் வருது பாருங்கள். இந்த கேப் வழியாக அந்த ரன்னிங் எண்டை வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்து அப்படி முடிச்சிட்டிங்கன்னா இதுதான் க்ளவ் ஹிச். இப்போ இந்த க்ளவ் ஹிச் போடுறதுடைய பர்பஸ் என்னென்னா, ஒரு கயிற்றினை ஒரு ஆதாரத்துடன் ஒரு சப்போர்ட்டோடு இணைச்சி கட்டுறதுக்கு பயன்படுறது. இதுதான் பர்பஸ். யூஸ் என்னென்னா, சாதாரணமாக துணி காய வைக்கிற கொடி கட்டுறது, மாடு கட்டுறது, முளைக்குச்சியில் மாடு கட்டுறது, இது மாதிரி உள்ள விஷயங்களுக்கெல்லாம் இந்த க்ளவ் ஹிச் தான் பயன்படுத்துகிறாங்க. மற்றும் இந்த க்ளவ் ஹிச்சினுடைய வேறு பெயர்கள் யானை கொலுசு அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க, கிராமங்களில் ஆக்கைப்புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷீப் ஷாங்க் என்று சொல்லக்கூடிய ஒரு முடிச்சு எப்படி போகிறதுங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஷீப் ஷாங்கிறது நீளமாக இருக்கக்கூடிய கயிறை என்ன பண்ணணும், இது போல் மடிச்சுக்கணும். எவ்வளோ தொலைவுக்கு இதை சுருக்கணுமோ அந்த அளவுக்கு சுருக்கிக்கலாம். ஒரு எண்டில் ஒவ்வொரு பகுதியில் ஒரு ஆஃப் ஹிச் போட்டு அப்படி உள்ளே விட்டு மாட்டி இழுத்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஆஃப் ஹிச் அடுத்த எண்டில் போடணும். இடது கையால் பிடிச்சிக்கிட்டு ஒரு பூ கட்டுற மாதிரி ஒரு ஆஃப் ஹிச் போட்டு அப்படி திருப்பி உள்ளே விட்டு இப்படி பண்ணணும். இப்படி போட்டு முடித்தா இதுக்கு பேர் ஷீப் ஷாங்க். இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, நீளமாக இருக்கக்கூடிய கயிற்றை வெட்டாமல் சிறியதாக்குவதற்கு பயன்படுகிறது. இன்னொரு பர்பஸ் என்னென்னா, ஒரு நீளமாக இருக்கக்கூடிய கயிற்றில் நடு பகுதியில் எங்கேயாவது நஞ்சு போயிருந்ததுன்னா, வீக்காக இருந்ததுன்னா, அந்த வீக்கான பகுதியை சப்போர்ட் பண்ணி அதே கயிறு திரும்ப பயன்படுத்தலாம். அதுக்காகவும் இது பயன்படுகிறது. அப்போ ரெண்டு பாயிண்ட்டு, விதவுட் கட்டிங் ஷார்டன் த ரோப் அப்படிங்கிறதும், சப்போர்ட் த வீக் பாயிண்ட் ஆஃப் த ரோப் அப்படிங்கிறதும், ரெண்டு பர்பஸ் இதுக்கு உண்டு. இப்போ நம்ம பார்த்த க்ளவ் ஹிச் மற்றும் ஷீப் ஷாங்கை இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன், நல்லா பொறுமையாக போட்டு காட்டுறேன், புரிந்து கொள்ளுங்கள். இப்போ க்ளவ் ஹிச் எப்படி போடணும்னா, இந்த ரன்னிங் எண் சப்போர்ட் பண்ணுற அந்த பார் இருக்குது, அதுக்கு மேலே போடுறோம். அடுத்து முக்கியமானது, கிராஸ் பண்ணுறீங்க, அதான் முக்கியம். கிராஸ் பண்ணிவிட்டு அந்தாண்டை அப்படி விட்டுடணும். இங்கே கேப்பு, இந்த கேப் வழியாக எடுக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி கேப் வழியாக எடுத்துட்டிங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் இந்த ரெண்டு எண்டும் இருக்கும். இது புரிஞ்சுக்கலாம். இது க்ளவ் ஹிச். அடுத்தது ஷீப் ஷாங். இதை எப்படி போடுறதுங்கிறத மீண்டும் ஒருபடி சொல்கிறேன். நீளமாக இருக்கக்கூடிய கயிறு வெட்டுறதில்ல, சின்னதாக்கணும்னு நினைக்கிறேன். உடனே எவ்வளோ தளவுக்கு சின்னதாக்கிட்டீங்களோ அத்தனை அளவுக்கு மடிச்சிக்கணும். நீங்கள் இது மாதிரி மடிச்சுக்கிட்டு ஒரு எண்டில் ஒரு எண்ட் ரன்னிங் எண்டை வந்து ஆஃப் ஹிச் எடுத்து அப்படி திருப்பி உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி போட்டுக்கணும். அதே மாதிரி அடுத்த சைடில், இந்த சைடில் உள்ள ரன்னிங் எண்டை எடுத்து ட்விஸ்ட் பண்ணி ஆஃப் ஹிச் போட்டு அந்த எண்டை எடுத்துக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது ஷீப் ஷாங்க். இன்றைய காணொளியில் பிரதம் சோபான் ஸ்டேஜில் உள்ள க்ளவ் ஹிச் மற்றும் ஷீப் ஷாங்க், அந்த ரெண்டு நாட்ஸும் எப்படி போடுறதுங்கிறத பார்த்தோம். அதனுடைய பர்பஸ் யூசஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். வரக்கூடிய காணொளிகளில் பிரதம் சோபான் ஸ்டேஜில் உள்ள மற்ற நாட்ஸையும் எப்படி போகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்றும் சாரணியத்தில் உங்கள் இளையகுமார்.